ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஹேமாஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா வெந்தய குழம்பு, அதில் முட்டை ஊற்றி எப்படி செய்யலாங்கிறது தான். முட்டை குழம்புனாலே நம்ம வந்து கறி மசாலா அதெல்லாம் போட்டு வைப்போம். அது இல்லாமல் இது புளி குழம்பு மாதிரியும் இருக்கும். முட்டையும் ஊற்றி வைக்க போகிறோம். சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். கறி மசாலா போட்டு இன்னொரு நாள் அந்த வெர்ஷன் நான் போடுறேன். அதுக்கு இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறலாம். 1 டீஸ்பூன் நல்லெண்ணெயும் கலந்துக்கிறேன். அதில் 1 ஸ்பூன் கடுகு, 1 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கறலாம். வெந்தயம் லைட்டாக ப்ரௌன் ஆன உடனே 20 போல் சின்ன வெங்காயத்தை 2 2 அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுடலாம். நீங்கள் வெங்காயம் முழுசாக கூட போடலாம். நான் 2 2 கட் பண்ணி போட்டிருக்கேன். அது கூடவே 20 பல் பூண்டு சேர்த்துக்கறலாம். 1 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 கொத்து கருவேப்பிலை அதையும் சேர்த்துருவோம். வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிடுவோம். வச்சுட்டு மசாலாலாம் சேர்த்துடலாம். மல்லித்தூள் 1 1/2 டேபிள்ஸ்பூன் போடுறேன். மிளகாய்த்தூள் 1 2 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கோங்க. லைட்டாக அந்த எண்ணெயில் வறுத்து விட்டுக்கிறலாம். அது கூடவே கொஞ்சமாக தேங்காய் கூட வறுத்த சீரகம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துடலாம். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த மிக்சி ஜாரை கழுவி அந்த தண்ணியை இதில் சேர்த்துருவோம். ஒரு 1 லெமன் சைஸ் புளியை நல்லா கரைச்சி அதையும் சேர்த்துக்கறலாம். புளி வந்து உங்கள் புளிப்புக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துடுறேன். 1 2 டீஸ்பூன் கல் உப்பு போடுறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்கட்டும். இந்த குழம்பு வந்து 1 5 நிமிஷம் கொதிக்கட்டும். நம்ம மசாலாலாம் ஏற்கனவே எண்ணெயில் வதக்கிட்டோம், அதனால் பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. சீக்கிரமே ரெடி ஆயிரும். பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக பண்ணிடலாம் இந்த குழம்பு. 1 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம முட்டை உடச்சி ஊற்றிக்கிடலாம். இப்போ 5 நிமிஷமாக அந்த குழம்பு கொதிக்குது. நம்ம ஓப்பன் பண்ணிக்கிறலாம். இங்கே பாருங்கள், நம்ம எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு நல்லாவே. இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டை உடச்சி ஊற்றிக்கிடலாம். நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் நீங்கள் முட்டை ஊற்ற வேண்டாம். இதையே இன்னும் 1 5 நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சு கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிக்கிறலாம். அவ்வளோதான். முட்டை ஊற்றிட்டு ரொம்ப கிண்டிலாம் விடக்கூடாது. அப்படியே மூடி வச்சுருவோம். திரும்ப 1 5 நிமிஷத்துக்கு இது கொதிக்கட்டும். 5 நிமிஷம் கழித்து அந்த முட்டையெல்லாம் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கிறலாம். இப்போ முட்டையும் ஊற்றி 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லாவே கொதிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறலாம். இங்கே பாருங்கள், குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம ஊற்றின முட்டையெல்லாம் வந்து முழுசாகவே அப்படியே இருக்கும். இங்கே பாருங்கள், நம்ம தேங்காய் ஊற்றும் போது 1 ஸ்பூன் சீரகத்தை வறுத்து போட்டு அரைச்சோம்ல, அது ரொம்ப வாசனையாக இருக்கும். அப்படி அரைச்சி பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் பாய்.